தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு மக்களிடையே பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோராலையும் கவனிக்கப்பட்டு தான் இருக்குது. மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை எதிர்பார்க்காத வகையில் முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவிற்கான நிவாரண நிதி உதவியிலேருந்து ஆரம்பித்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா அவர்களினுடைய மிகப்பெரிய ஆசையை வந்து இப்போ அவர் நிறைவேற்றுறதுக்காக அடுத்தடுத்த திட்டங்களை கொண்டு வந்துட்டுருக்கிறான்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. அப்படி என்ன திட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு, தமிழகத்திற்கு அப்படி என்ன நல்லதை செய்ய போகிறாருன்றதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திமுகவினுடைய ஆட்சி பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றதில் இருந்தே நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராரு மக்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருந்தால் கூட வெற்றி பெற்றால் கூட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆண்டுகள் வந்து ரொம்பவே வந்து அதில் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் போல நடந்துக்கிறதே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம முதல்வர் அவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தா, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து நிறைய வந்து அம்மா உணவகம், மருந்தகங்கள், குடிநீர்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்தப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் சற்று சிறப்பாகவே செஞ்சுட்டு வராங்க நம்ம முதல்வர் அவர்களின் பார்வைக்கு கீழே சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடியது, ரொம்பவே உருவெடுக்கக்கூடியது என்னென்னா நிலத்தடி நீர் தான். அதை சரி செய்கிறதுக்காக நம்ம முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து அந்த நிலத்தடி நீரை சேகரிக்கிறதுக்காக மழைநீர் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அதை விரிவாக்குறதுக்காக எல்லா நடவடிக்கைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் எடுத்துகிட்டு வர்றாரா. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே என்னுடைய தோழமை கட்சிகள், அனைத்து தொண்டர்களுமே என்னுடைய தோழர்கள் அப்படின்ற மாதிரியாக தான் இப்போ வந்து அவர் ஆட்சி நடந்துட்டு வராரு. இதுவே எல்லா கட்சி தலைவர்களாலேயும் வரவேற்புக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்பட்டுச்சு. ஏன்னா யாருமே இந்த மாதிரியாக செஞ்சதில்லை. நிறைய கட்சி தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா அழைத்து நேரடியாகவே ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். யார் வந்து எந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டால் நல்லபடியாக இருக்கும்னு எதிர்கட்சி தலைவர்களிடமே வந்து பார்த்தோன்னா நிறைய அவர் வந்து பொறுப்புகளை ஒப்படைச்சாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இவர் நிலத்தடி நீர் திட்டத்தை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு வந்து மழைநீர் சேமிப்பு திட்டம் மூலமாக மக்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் மறுபடியும் வந்து சேமிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாராம். இது உண்மையிலேயே விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க விவசாயிகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது உண்மையிலேயே தலைவணங்கி நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர நம்ம முதல்வர் அவர்கள் ரெடியாக தான் இருக்கிறாரு. இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே நல்லபடியாக வெற்றியாக அமையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய வெள்ளை கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.